ஹலோ, ஷாலோம் ஷாலோம். இந்த காலை வேளையிலே எரேமியா 4 அதிகாரத்தை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் எரேமியா 4 அதிகாரத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நீங்கள் பொழிய சித்தமாக இருக்கிறீரோ. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, பிதாவின் சித்தம் எங்கள் மத்தியில் வெளிவரும்படியாக உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிவரட்டும் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுது எரேமியா 4 அதிகாரத்தை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் 3 அதிகாரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் பேசியதாக நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் 1 அதிகாரத்தில் கூட நாம் பார்த்திருக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த ஜனங்களை மனம் திரும்பும்படி சொல்லும்படியாக தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில் வைக்க போகிறேன், நீ அந்த ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய எல்லா காரியத்தையும் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு முதலாவது வெளிப்படுத்தி தான் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த 4 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தீர்க்க தரிசியாக எரேமியா மீண்டும் மனம் திரும்புதலை பற்றி கூறும்படியாக தான் இந்த அதிகாரமும் அமைந்துள்ளது. இவர்கள் இந்த ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்ததால இந்த எரேமியா தீர்க்க தரிசியை அனுப்பி அவர்கள் மனம் திரும்பும்படியாக தேவன் அவரை அந்த இடத்துல அனுப்புகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பும்படியாக எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தாழ்மையான இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, நாம் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அந்த மனம் திரும்புதலின் முழுமை நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் என்று என்பது என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆலயத்தை கடந்து வந்தேன் என்பது மாத்திரமல்ல, நம் தேவ சித்தத்திற்கு நம்மை உண்மையாக ஒப்பு கொடுக்கிறோமா, மனத்தாழ்மையோடு தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா என்பது மாத்திரமே அந்த உண்மையான மனம் திரும்புதல் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. இந்த அதிகாரம் நம்ம மத்தியில் என்ன போதிக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், நீங்கள் மனம் திரும்புதலை பாவத்திலிருந்து வெளியேறும் வழி. ஹல்லேலூயா. அப்போ நம் பாவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் அதற்கான வழி என்ன? மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் தேவன் நம்மோடு உரையாடப் போகிறார். முதலாவதாக 1-2 நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள். 3-18 நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், மனம் திரும்புங்கள், பேரழிவு வருகிறது. ஹல்லேலூயா. 19-31 நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், நியாய தீர்ப்பு வருகிறது எப்பொழுது? மனம் திரும்பாத பொழுது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நாம் பார்க்கிறோம், ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம மத்தியில் கடந்து வருகிறது, என்னவென்றால் மனம் திரும்புதல். அப்போ முழுமையான மனம் திரும்புதலும் நம் தேவனுடைய பாதத்தில் இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பது இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சென்ற 2 அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்றால், ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையே உள்ள உறவு போல காணப்படுகிறது. எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு துரோகம் செய்து அவர் வேறு வழியில் திரும்பும் பொழுது அந்த கணவனுடைய இருதயம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை பற்றி தான் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போலதான் அவருடைய மனவாட்டியாகிய சபை அவரை விட்டு தூரம் போகும் பொழுது, அவருடைய பிள்ளைகள் அவருடைய சரீரமாக நாம் ஒவ்வொருவரும் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது, மனம் திரும்புதல் இல்லாதபடி பாவம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மனஸ்தாபப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையான உறவு என்ன? ஒரு மணவாளன் மணவாட்டிக்கான ஒரு உறவு காணப்படுகிறது. ஒரு மணவாட்டி எப்படி தன்னை பரிசுத்தம் படுத்திக் கொள்கிறார்? அப்போ ஒரு மணவாளனுக்கு அந்த மணவாட்டி ஆயத்தப்படுத்தின பின்பு தன்னைத்தானே அவர் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு அந்த பெண் அந்த மணமகனுக்கு சொந்தம் என்று எல்லோரிடத்தில் அறிக்கையிட்டு ஒரு மோதிரத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். அதே போலதான் இந்த இடத்துல நாம் ஞானஸ்தான தொட்டியிலிருந்து எழுந்துக்கும் பொழுது அந்த புது உடன்பாடு
உடன்படிக்கைக்குள்ளாக நாம் தேவனுக்குரிய மனவாட்டிகளாக நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பதே நான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்தி நீ தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று நமக்கு போதிக்கிறவர்களாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஜனங்களோட எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். முதலாவது இரண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ மனம் திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டப்படுவார்கள். செய்யும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறியாதவர்களாக, நம் மாம்ச இச்சைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். மகளே நீ திரும்பு, மகளே நீ தேவனிடத்தில் திரும்பு என்று அந்த வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தலே முழுமையான மனம் திரும்புதல் என்று நான் முன்பதாக சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வார்த்தைகள் கடந்து வருகிறது. இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த ஜனங்களை தேவன் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். அந்த ஜனங்கள் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ அருவறுப்புகள் செய்து கொண்டிருந்த பொழுதும் நீ மன திரும்பு என்று கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மத்தியில் கடந்து வருகிறது. நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையின் என்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. அது என்ன அருவறுப்புகள்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சிலை வழிபாடுகள். அவர்கள் பாகால்களையும் அஸ்தரோத்திரிகளையும் மோளிகையும் அவர்கள் வணங்கி கொண்டு உண்மையான தேவன் எகிப்தியிலிருந்து அவர்களை கொண்டு வந்து வழி நடத்தின தன்னுடைய தேவன் என்பதை மறந்தவர்களாக அவர்கள் பாவம் செய்து காணப்பட்டார்கள். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் அது அருவறுப்பாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? தேவனுடைய அந்த அரவணைப்பிலிருந்து அவர்கள் தூரப்போய் அலைந்து திரிகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம சென்ற அதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம், ஒரு கணவன் ஒரு மனைவியோட உறவு எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று காணப்படுகிறதோ அதே போல தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் பரிசுத்தமாக அவருக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட மனவாட்டிகளாக நாம் காணப்பட வேண்டுமானால் நம் சிந்தைகளை நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும், நம் செய்கைகளை பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் நாம் செய்கிறோமா, இல்லை தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் தூரப்போய் அலைந்து திரிகிறோமா என்று நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவது வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்க, நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். எப்பொழுது என்றால் நாம் மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவோமா? ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் நம் ஆசீர்வாதமாக காணப்படுவோம். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், பிறருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படுவோம் என்று இந்த இடத்துல கூறப்படுகிறது. அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனென்றால் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று தேவ சித்தமாக காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல போடப்படுகிற புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். அப்போ இந்த யூதா ஜனங்கள் ஆண்டவரிட்டு தூரப்போய் வேறு வழிபாடுகளையும் அருவறுப்பான காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் என்னன்னா அலைந்து திரிகிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். இன்று நீ மனம் திரும்பினால் நிச்சயமாகவே நீயும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று மனம் திரும்பலின் ஆசீர்வாதத்தை பற்றி இந்த இரண்டு வசனங்கள் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
யூதா மனுஷரோடும் எருசலேமோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்போ அந்த யூதா ஜனங்களும் எருசலேம் ஜனங்களும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை விட்டு தூர போய் அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருக்குள்ளாக எப்படி காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதீருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள். ஹலேலூயா. அப்போ இதில் பார்க்கிறோம், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். இப்போது ஒரு உழவர் வந்து விதைக்கிறார்னா அந்த தரிசு நிலத்தை அவர் விதைக்க மாட்டார். அந்த நிலத்தை பண்படுத்தி ஏர் உழுது அந்த உரம் போட்டு அதற்கு பின்பாக தான் அதில் உழவு செய்வாங்க. அதற்கேற்ற பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, முள்ளுகளுக்குள்ளே அவர்கள் விதைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது அவைகள் பலன் கொடுக்காத ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போ உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கிற ஒரு பண்பட்ட நிலமாக காணப்படுகிறதா, இல்லை தரிசு நிலமாக பலன் கொடுக்காதபடி காணப்படுகிறதா என்று தேவனுடைய வார்த்தை இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தரிசு நிலம் என்பது என்னென்னா, அது ஒன்றுக்கும் ஒரு உதவாத ஒரு நிலம். அந்த நிலத்தில் பண்படுத்த பிறகு தான் அதை நம்ம உழுது அதற்கான பலனை பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த உலக காரியம் என்பது கூட ஒரு தரிசு நிலம் போன்றது. உலக காரியமும் அந்த கவலைகளும் நம்மளுடைய இருதயத்தில் வரும் பொழுது அதில் தேவனுடைய வார்த்தை என்ற விதையை நாம் விதைக்க முடியாதபடி அது தரிசு நிலமாக காணப்படும். மார்க் 4:18 கூட நாம் அடுத்து வாசிக்க கேட்போம். மார்க் 4:18 அதில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்க, நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அப்போ அந்த முட்கள் என்ன? உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள் தான் அந்த முட்களாக நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட முட்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து இன்று நாம் அகற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் அந்த தரிசு நிலமாக இருக்கிற அந்த இருதயத்தை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையை அதுக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியும். அப்போ தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனையுடைய இருதயமாகிய கற்பலகைக்குள்ளாக நீ எழுதி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம் இருதயத்தில் நாம் எழுதி கொள்ள வேண்டுமானால் அந்த தரிசு நிலத்தை நாம் பண்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ உலக பிரகாரமான கவலைகள், இச்சைகள், போட்டிகள், பொறாமைகள் நம் இருதயத்தில் காணப்படக்கூடாது என்று தேவன் நம்மோடு இந்த இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாட்களை நாம் 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய கர்த்தருக்கென்ற பெரிய காரியங்களை செய்வதற்காக நாம் எழும்பி நிற்க வேண்டுமானால் நாம் தரிசு நிலமாக அல்ல, பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கிறோம். யூதா மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்கிறீங்க, அதனால உங்கள் மேல் தேவனுடைய கோபம் பற்றி எரிய போகிறது. ஏனென்றால் நாகைய தீர்ப்பு கடந்து வரப்போகிறது. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் உங்கள் மேலே வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்புங்கள். ஏனென்றால் மனம் திரும்பாத பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மீது வருகிறது. அப்போ அவருடைய கோபம் நம்மீது எரியக்கூடாதபடி நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாமே விருத்த சேதனம் பண்ணிகளாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் காணப்படுமானால் இந்த நாட்களை அவைகள் விருத்த சேதனம் பண்ணும்படியாக அவைகளை நாம் இருதயத்திலிருந்து அகற்றி போட வேண்டும் என்று தேவன் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். மேலும் உபாகமும் 30:6 இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. ஹலேலூயா. அப்பொழுது எப்படி நாம் தேவனை தேட வேண்டும் என்றால் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுதுதான். ஏனென்றால் தேவன் நம்மோடு அன்பாகவே இருக்கிறார். நான் தேவன் அன்பாக காணப்படுகிறார் என்று நாம் காணப்படுகிறது என்றால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை வரை சிலுவையில் சிந்தி நம்மை அவருடைய
புத்திரர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எத்தனை பெரியது. அப்போ நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் நாமும் அவரை எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் பிழைக்கும்படியாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று உபாகம் 36:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியார் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. அப்போ நம்மளுடைய இருதயத்தை மாத்திரமல்ல நம் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். இந்த எக்காலம் எப்பொழுது ஊதப்படும்னா ஜனங்களை எல்லாம் கூட வேண்டும் என்று அந்த எக்காலம் ஊதப்படுகிறது. அப்போ அந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி ஆண்டவர் சொல்ல போகிறார். அப்போ என்ன செய்தி? நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதல் இல்லாதபடி நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அந்த அரணான பட்டணம் யார் என்றால் தேவனுடைய பிரசன்னம். அப்போ அந்த இடத்துல அந்த ஜனங்கள் இந்த பரிசுத்த ஆலயத்துக்குள்ளாக சுற்றிலும் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். முன்பதாக கூட நம்ம அதிக தியானித்திருக்கிறோம் மார்னிங் டிவிஷனில். அப்போது அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருந்தார்கள். ஏன் தாவீது ராஜா கூட எருசலேமில் அவள் இருக்கும் பொழுது கூட தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்திருந்தார். ஏன் என்றால் நான் ஆண்டவருடைய பிரசன்னம் என்ற அந்த கவரிங்குள்ளாக இருக்கணும், அவருடைய அரணான பட்டணம் என்ற அந்த பிரசன்னத்திற்குள்ளாக நான் காணப்பட வேண்டும். ஏனென்றால் உலக பிரகாரமான காரியங்கள் என்னை மேற்கொள்ள கூடாது, நான் எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் என்ற இருதயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்போ இந்த இடத்தில் அவர் என்ன சொல்ல, அரணான பட்டங்களுக்கு உட்படும்படி சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தும் எத்தனையோ ஜனங்கள் பின்மாறி போயிருக்காங்க. அப்போ வேறு வழிபாட்டுக்குள்ளாக கூட போயிருக்காங்க. அவர்கள் மீண்டுமாக ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக கடந்து வரக்கூடியபடி அவர்கள் மீண்டும் கடந்து வர வேண்டும் என்று தெய்வ சித்தமாயிருக்கிறது. அப்போ இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவர் எப்படி ரட்சித்தார், அவருடைய அன்பு எத்தனை பெரியது என்று அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷமாக நாம் அறிவிக்க வேண்டும். அவர் எக்கால மூதுங்கள் என்று சொல்வதை போல நாம் சுவிசேஷம் என்ற எக்காலத்தை அநேக ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு சேர்க்க வேண்டும். அப்போ ஆண்டவர் யார் என்று நாம் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டியவர்களாக நாம் இன்று காணப்படுகிறோம். ஹலேலூயா. சியோனுக்கு நீரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள், நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினால் அந்த பொல்லாப்பு உங்களுக்கு வராது. ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பாதபடி உங்கள் இருதயம் கடினமாக இருந்தால் நிச்சயமாகவே அங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும் என்று இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ வடக்கே இருந்து அந்த பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன் என்று தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பாதபடி எத்தனையோ காரியங்கள் காணப்படுகலாம். நம்முடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் ஆண்டவரை கிட்ட நெருங்கி சேர முடியாதபடி கூட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு மனம் திரும்புதலோடு காணப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான், உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சொன்ன. அப்போ மனம் திரும்புங்கள், பேரழிவு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம் மனம் திரும்பவில்லை என்றால் இந்த பேரழிவுக்குள்ளாக சிக்கி தவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போ சிங்கம் எப்படி வருகிறதா? புதரிலிருந்து எழும்பி. அப்போ அந்த புதரிலிருந்து எழும்புற சிங்கம் ஒரே பாய்ச்சலாக தன்னுடைய இரையை கவ்விக்கொள்ளும்படியாக வரும். அப்போ அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மத்தியில் அப்படி வேகமாக கடந்து வரும் என்று இந்த இடத்துல தேவன் எச்சரிக்கும் விதமாக இந்த வார்த்தைகளை கோரிக்கொண்டிருக்கிறார். ஆமோஸ் 3:8 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? ஹல்லேலூயா. அப்போ எரேமியா மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த ஜனங்கள் மேல் கடந்து வரும் என்று எச்சரிக்கும்படியாக எரேமியா தீர்க்க தரிசி அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்.
உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு பேரழிவாக காணப்படும்! அப்போ இந்த நாளில் கூட நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ இடங்கள் குடியிருக்க கூடாதபடி அந்த இடங்கள் பாழடைந்து காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு தேவ பிரசனம் இல்லை, அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதலின் இருதயம் இல்லை. அப்போ நம்மளோட இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்றால் பாழடைந்த இருதயமாக இல்லை, என்னாலும் தேவன் நம்மளில் வாசமாயிருக்கிற ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்ம இருதயம் கடினப்பட்டால் நம்மளுடைய இருதயம் என்றும் பட்டணம் குடியிராதபடி அழிக்கப்படும். யார் குடியிராதபடி? தேவன் நமக்குள் குடியிராதபடி அந்த பட்டணம் என்ற இருதயம் பாழாக்கப்படும். அப்போ நாமும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். தவறுகள் செய்வது மனித இயல்பு, ஆயினும் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்ற சிந்தை இல்லை என்றால் நிச்சயமாகவே நாம் பாழாய் போனவர்களாக காணப்படும். ஹல்லேலூயா! இது நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள், கர்த்தருடைய உக்கிர கூபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. ஹல்லேலூயா! அப்போ இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்றால் என்ன? அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருங்கள். ஆண்டவருடைய நோக்கியே உங்களுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் தூபமாக பரலோகத்தை வந்து எட்டும்படியாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் என்று இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. அப்போ புலம்பி அலறுங்கள் என்று ஏன் கூறப்பட்டிருக்கின்ற? ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவத்தை நீர் மன்னியும், மீண்டுமாக எங்களை மனம் திரும்பும்படியாக எங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று புலம்பி அழும்படியாக அந்த இடத்துல நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா அந்த சகையை தீர்க்க அந்த சகையோ என்பதை மனிதனை கூட நாம் பார்த்திருக்கிறோம். அந்த மனிதன் வந்து அதிகமான வரி வசூலிப்பவனாக அநேகரால் தூஷிக்கப்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் அந்த மனிதன், தேவனை நான் பார்க்க வேண்டும், நான் தேவனிடத்தில் நான் சேர வேண்டும் என்று அவன் வாஞ்சித்து அந்த மரத்தின் மேல் ஏறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்று உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா! அப்போ நம் மனம் திரும்பும் பொழுது நம் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும், மனம் திரும்பும் பொழுது நம் தேசத்திற்கு ரட்சிப்பு வரும். அப்போ நாம் இந்த நாளில் கூட மனம் திரும்பும்படியாக காணப்பட வேண்டும். அந்த விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீயை கூட அநேக பேர் அவர்களை சுட்டி காட்டி அவர் பாவம் செய்கிறாள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லை அவன் மேல் எரிய கடவன் என்று சொல்லும் பொழுது ஒருவனும் அவர்களை கல்லை எரியக்கூடாதபடி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல தேவன் சென்றார், இனி பாவம் செய்யாதே என்று. அப்போ அந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? மனம் திரும்புதல். நீங்கள் பாவம் செய்கிறவர்கள் என்று தேவன் நம்மை ஒதுக்கவில்லை, நீங்கள் மனம் திரும்புகிற பிள்ளைகளாக என்னிடத்தில் திரும்புகள் என்று தேவனுடைய இருதயம் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா! அந்நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போம், ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல எப்படி நான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும் பொழுது நமக்கு உதவி செய்வார்கள், ஒருவரும் இல்லாதபடி திகைத்து நிற்பவர்களாக நாம் காணப்படுவோம் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் முன்பதாக நிறைய காரியங்களை நம்ம எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நிறைய செய்திகளின் மூலமாக யாரை கொண்டுமாவது நம்ம செய்கிற காரியங்கள் மூலமாக நம்ம எச்சரித்துக் கொண்டிருப்பார். ஆனாலும் நம் மனம் திரும்புகிறோமா இல்லையா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக நாளில் நம்ம தற்பு செய்யும் பொழுது கூட ஆண்டவர் சொன்னார், மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பாவிகள் மனம் திரும்பும் பொழுதுதான் தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ அந்த மனம் திரும்புதல் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ அந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படின்னா மடிந்து போய் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆசாரிகள் திடுக்கிட்டு தீர்க்க தரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நோவா காலத்தில் கூட பார்க்கிறோம், நோவா ஆண்டவரோடு இடைப்பட்டு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமாக அந்த வெள்ளம் வந்து இந்த உலகத்தை அழிக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கேட்டும் கேட்காதவர்கள் போல இருந்தார்கள். அவர் அந்த படகு செய்யும் பொழுது கூட அவரை குறித்து நகைத்தார்கள், நீ என்ன இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிற, இது மாதிரி காரியம் இந்த உலகத்தில் இதுவரை நடந்ததே இல்லையே, நீ செய்கிற ஒரு நகைச்சுவையான காரியமா இருக்குன்னு சொல்லி அந்த ஜனங்கள் எள்ளி நகையாடி இருக்கலாம். ஆனால்
தேவன் குறித்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்போ அந்த நோவாக்கு அவர் வெளிப்படுத்தினதை அவர் செய்தார். அந்த ஜனங்கள் அன்றே மனம் திரும்பியிருந்தால் நிச்சயமாகவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். அந்த ஜனங்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல் இருந்ததனால அவர்கள் மடிந்து போனவர்களாக காணப்பட்டவர்கள். அந்த உலகம் அழிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. கேட்ட அந்த நோவாவின் குடும்பத்தினர் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த நாளில் நம்மளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய சந்ததியார்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், நாம் மனம் திரும்பவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு பார்வையில் நாம் பொல்லாப்பான காரியங்களை அகற்றிவிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே என் ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினீர், பட்டயம் பிராணன் மட்டும் எட்டுகிறதே என்றேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், முன்பதாக நான் நிறைய காரியங்களை குறித்து எச்சரித்தேன், நீ மனம் திரும்பாத போது பேரறிவி வரும்பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த இடத்துல இப்போ கூட சொன்ன நோவா காலத்தில் எப்படி அந்த ஜனங்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல அழிந்து போனார்களோ அப்படிப்பட்ட பேரழிவு உங்கள் மத்தியில் கடந்து வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கே எச்சரிக்கும்படியாக காணப்படுகிறது. வனாந்திரத்தில் உயர்நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்துக்கு நீராக அடிக்கும் என்று அக்காலத்தில் இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு மனம் திரும்பாமல் போனோமானால் நம்முடைய ஆத்மா எங்கே போகணும்? பாதாளத்துக்குள்ளாக இறங்கும். அப்பொழுது அதை தூற்றவும் முடியாது, அதை சுத்திகரிக்கவும் முடியாது, மீண்டுமாக அந்த ஆத்மா தேவனுக்குள்ளாக பிரவேசிக்கவும் முடியாது. நாம் வாழ்கின்ற இந்த கிருபையின் காலத்தில் நாம் மனம் திரும்ப இல்லை என்றால் நாம் நிச்சயமாகவே பாதாளத்துக்குள்ளாக நரகத்துக்குள்ளாக போக வேண்டியவர்களாக காணப்படுவோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கும் விதமாக அந்த நியாய தீர்ப்பு வருகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று எச்சரிக்கும் விதமாக இந்த வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், பலமான காற்று என் காரியமாய் வரும், இப்பொழுது நானும் அவர்களுடைய நியாயம் பேசுவேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கடைசியில் அந்த பேரழி வரும்போது ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யலையே, எங்கள் பிராணன் மட்டும் எங்களை வந்து நெருக்கிறதே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நான் என் நியாயத்தை சொல்லுவேன். நான் முன்பதாக உங்களை எச்சரித்தேனே, நீங்கள் மனம் திரும்பவில்லையே என்று என் நியாயத்தை உங்களுக்கு எச்சரிப்பேன் என்று. அப்போ இந்த நாட்கள் நம்ம பார்க்கிறோம், வேதாமத்தில் கூட ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பெரிய ஒரு பணக்காரனோ, அந்த அடிமையான அந்த வாசலில் இருக்கிற அந்த வேலைக்காரனோ லாசர் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவன் பணக்காரன் அந்த வாழ்கின்ற காலத்தில் ஒரு தானம் தர்மம் கூட செய்யாதபடி அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு அவன் பாதாளத்திற்கு போகிறான். ஆனால் அந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் இருக்கிறவனாக காணப்படுகிறான். அப்போது அந்த இடத்துல அந்த எஜமானாக காணப்பட்ட ஒரு பணக்காரனாக காணப்பட்ட ஆண்டவனிடத்தில் மனம் திரும்பாதவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்தவன் தன்னுடைய தாகத்திற்காக ஒரு சொட்டு தண்ணீருக்காக அந்த அடிமையான ஒரு வேலைக்காரனாக இருந்த அந்த லாசருவா கிட்ட ஒரு சொட்டு தண்ணீரை கேட்கும்படியாக காணப்படுகிறான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. அப்போ அவர் நம்மளோட பேசுவார். இப்போ நம்மளுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக பேசும் பொழுது கூட நம்ம இந்த காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம் என்று ஒருவேளை வீடியோ ரெக்கார்ட் மாதிரி கூட நமக்கு முன்பாக பிளே ஆகலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றையும் கூட்டவும் முடியாது, ஒன்றையும் குறைக்கவும் முடியாது. ஹலேலூயா. அப்போது எதை சொன்னாலும் தேவனுக்கு முன்பாக நம்ம பேச ஒரு வார்த்தையும் இல்லாதபடி நிற்போம். அப்போ இந்த நாள், இந்த நாள் நம்ம வாழ்கின்ற இந்த காலம் மாத்திரமே நம் மனம் திரும்புதலின் காலமாக காணப்படுகிறது. ஏனென்றால் கிருபையாக தேவன் நமக்காக பிதாவின் பாரிசத்தில் பரிந்து பேசுகிறாராக, இவள் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், இவளுக்காக என்னுடைய பரிசுத்த சத்தத்தை நான் சிந்தினேன், இவளை மன்னியுங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் நாம் மனம் திரும்பவில்லை என்றால் நிச்சயமாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மத்தியில் கடந்து வரும் என்று இந்த வார்த்தைகள் நம்மளை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் நாம் வாசிப்போம், இப்போ இதை பார்க்கிறோம், ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கும் விதமாக ஒவ்வொரு காரியங்களாக பேசும்படியாக காணப்படுகிறது. இப்போ தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது, எப்ராயி மலையிலிருந்து வந்து தீங்கி பிரசித்தம் பண்ணுகிறது, ஜாதிகளுக்கு அதை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள், இதோ காவர் சேவகர் தூர தேசத்திலிருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் உரத்த சத்தம் இடுவார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். அப்போ இந்த இடத்துல மீண்டுமாக தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஜனங்களுக்கு வந்து
வந்து கொண்டே இருக்கிறது. உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளுக்கு உனக்கு நேரிட பண்ணின. அப்போ இந்த நாளில் நம்மளுடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சூறப்பட்டிருக்கிறது, அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னுடனே கூட வருகிறது என்று. அப்போ இந்த நாட்களில் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும், பிறருக்கு உதவி செய்வர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களாக, நம் மனத்தாழ்மையோடு தேவனிடத்தில் மனம் திரும்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்களை நம்ம பார்க்கிறோம், இது எத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதுக்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. அப்போ இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கலாம், ஆனா நாம் தேவனை குறை சொல்லிக் கொண்டு தேவனை முறுமுறுத்து கொண்டு காணப்படுகிறோம். அது எல்லாவற்றிற்கும் பின்பதாக நாமே காரணம் என்பதை நாம் மறந்து போய் காணப்படுகிறோம். அப்போ இந்த இடத்துல உன்னுடைய பொல்லாப்பு, நான் எத்தனையோ நாளில் என்னுடைய வார்த்தைகளை குறித்து உனக்கு எச்சரித்து வந்தேன், அப்போ இந்த பேரழிவு உன்னிடத்தில் வரும் பொழுது, இந்த கசப்பு உன்னிடத்தில் வரும் பொழுது உன்னுடைய கிரியைகள் தான் அதற்கு காரணம் என்று தேவன் கூறுகிறார். அப்போ நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது, தேசம் எல்லாம் பாழாகிறது, அகப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்தில் என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜனங்கள் கடைசி நேரத்தில் அவர்கள் தான் மனம் திரும்ப வேண்டும் என்றாலும், இந்த நாளில் நம் வாழ்கின்ற இந்த நாட்களை கூட கிருபை என் நாட்களை வாழும் பொழுது மாத்திரமே நமக்கு இரக்கங்கள் கிடைக்கப்படும். நம்ம வாழ்ந்து முடித்த பிறகு அந்த கிருபையின் காலம் சென்ற பின்பு நான் மனம் திரும்புகிறேன் சொன்னால் கூட அதற்கு பிரயோஜனம் அல்ல. தேவனிடத்தில் சென்ற பின்பு ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் சொன்னால் கூட நிச்சயமாகவே தேவன் சிங்காசனத்தில் நியாயம் தீர்ப்பராக காணப்படுகிறார். இப்பொழுது அவர் நமக்கு பரிந்து பேசுகிற ஒரு வழக்காளியாக, ஒரு வக்கீலாக அவர் நமக்கு காணப்படுகிறார். இந்த நாளில் நாம் மனம் திரும்பவில்லை என்றால், அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் மனம் திரும்பவில்லை என்றால், நிச்சயமாகவே நமக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும். ஏசியா 47:9 கூட போடப்பட்டிருக்கிறது, சந்தான சேதமும் விதை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூன்யங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய கிரியைகளை குறித்து தான் ஆண்டவர் மீண்டுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், நான் எது வரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அப்போ இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் கேளாதவர்கள் போயிருந்தால் நம் மதியற்றவர்களாக காணப்படுவோம். ஏன்னா ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை எரேபியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனங்கள் மத்தியில் கடந்து வரும் பொழுதும் அவர்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல, அறிந்தும் அறியாதவர்கள் போல, ஒரு பைத்தியம் உள்ள ஒரு பிள்ளைகளைப் போல உணர்வே இல்லை என்று காணப்படுகிறது. இப்போ மத்தேயு அதிகாரத்தில் கூட சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவார்களாம், உணர்வில்லாதவர்களாக காணப்படுவார்கள். எப்படி நோவாவின் காலத்தில் மக்கள் உணர்வில்லாத இருந்தார்களோ, அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் உணர்வில்லாதவர்களாக காணப்படுவார்கள் என்று. இப்படிப்பட்ட அழிவுகள் வரக்கூடாது என்றால் நம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இந்த நாளில் நாம் காணப்பட வேண்டும். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அப்போ இந்த நாளில் நம்முடைய கால்கள் பொல்லாப்பு செய்ய தீவிரித்து பறக்கிறது என்று சொல்லி வேதவசனங்கள் வாசிக்கிறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், நன்மை செய்பவர்களாக காணப்பட வேண்டும், நம்மை தாழ்மைப்பட்டு மனம் திரும்பவர்களாக தேவனுடைய பாதத்தில் சேர்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய சங்காரம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாதபடி பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. இந்த வார்த்தை ஆதியாகமத்தில் நம்ம படித்திருக்கிறோம். அப்போ பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தின் பொழுது ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளில் நம்முடைய இருதயம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காணப்படும் பொழுது அவர் வந்து நம் நியாய தீர்ப்பை குறித்தும், தேவனுடைய கட்டளைகளை குறித்தும், தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் நமக்குள்ளாக எச்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் அவர் எச்சரிக்கும் பொழுதே நாம் மனம் திரும்பவில்லை என்றால், நிச்சயமாகவே நமக்குள்ளாகும் நியாய தீர்ப்பு கடந்து வரும். அப்போ இந்த நாளில் அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் பாழாய் போனவர்களாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பாதபடி, தங்களை தாழ்த்தாதபடி, இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனை வெறுத்து தூர போனவர்களாக, அவர்கள் இருதயம் தரிசு நிலத்தை போன்றவர்களாக காணப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். மேலும் நம்ம 28:31 நாம் வாசிக்கலாம். அப்போ மீண்டுமாக ஆண்டவருடைய எச்சரிப்பு துணி கேட்கும்படியாக தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. அவர்கள் எப்படின்னா, பூமி புலம்பும் உயர இருக்கிற வானங்கள் கருத்துப்போம், நான் அதை சொன்னேன்,
அதை நிர்ணயம் பண்ணினேன், நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, அதை விட்டு திரும்புவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, கர்ப்பவேதனை படுகிறவர்களின் சத்தமாக ஒரு பிள்ளை பெறும்பொழுது அந்த ஸ்திரீ எப்படி கர்ப்பவேதனை படுவாளோ, அதே போல நியாய தீர்ப்பு வரும் பொழுது அவர்கள் மனம் திரும்பாத பொழுது அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனை படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முதல் விசை பிள்ளை பெறுகளின் வியாகுலமாகவும் சியோங் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். ஹலேலூயா. அப்போ முதல் முறையாக ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் என்றால் அது மிகவும் அதிகமாக காணப்படும். அப்போ எப்படிப்பட்ட அந்த வலியும் வேதனையும் இருக்குமானா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கடந்து வரும் பொழுது அது அப்படிப்பட்ட ஒரு வேதனையாக காணப்பட வேண்டும். ஆனால் இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு என்ன கூறிக்கொண்டிருக்கிறது என்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஏசையா 30:15 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். அப்போ இந்த நாளில் நாம் மனம் திரும்பி தேவன் என்னை இரட்சிப்பார் என்று நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதே போல 15:7 கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்ப வேண்டும், நம் தேவனிடத்தில் சேர வேண்டும், தாழ்மை நிறைந்த இருதயத்தோட நம் தெய்வ சித்தத்தை செய்வதே முழுமையான மனம் திரும்புதல். நாம் மனம் திரும்பிட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் நாம் தூர போய்க் கொண்டிருக்கலாக இருந்தால் இந்த நாளில் ஆண்டருடைய வார்த்தைகள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை நாமே தாழ்த்தி தேவனிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து எது தேவ சித்தம் என்று அறிந்து செய்யும் பொழுது, அவர் கரத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதே அது முழுமையான மனம் திரும்புதலாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் எந்தெந்த காரியங்களை நாம் தேவனை விட்டு தூர போய் காணப்படுகிறோம் என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அது ஆண்டவருடைய வசனம் என்ற விதையை விதைத்து 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக காணப்படுகிறதா, இல்லை ஒன்றுக்கும் உதவாத ஒரு தரிசு நிலமாக அதை பயன்படுத்த முடியாதபடி மீண்டுமாக பண்படுத்தின பிறகு அதை பயன்படுத்தக்கூடிய நிலமாக காணப்படுகிறதா? இந்த நாளில நம்மளுடைய இருதயம் தேவனை நோக்கி மாத்திரமே பார்க்கும்படியாக நம்மை தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். மீண்டுமாக தேவனிடத்துல மனம் திரும்புதலின் இருதயத்தை தேவன் இன்று நமக்கு கட்டளையிடும்படியாக அவருடைய பாதத்தில் நம்மை நாமே அப்பு கொடுப்போம். இப்பொழுதும் நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போம். நாம் இன்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் இன்று கர்த்தர் நம்மளை மிகவும் ஏக்கத்துடன் மிக பாரத்துடன், என் மகனே என் மகளே அவள் எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறான், என்னை விட்டு நீ பிரிந்து போகிறாய் என்று மிகுந்த ஏக்கத்துடன் மனம் திரும்ப, என் ஜனங்கள் இஸ்ரேல மனம் திரும்ப மாட்டார்கள் என்று மிகுந்த ஏக்கத்தோடு இந்த காலைவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த காலைவேளையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதுதான் நேசிக்கிறார். ஆண்டவரே நாம் நேசிக்கிறேன், உங்களை நான் பின்தொடரேன், நான் சபைக்கிறேன் இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மகளே நீ மனம் திரும்புகிறாயா, மகனே நீ மனம் திரும்பினாயா, நீ என்னிடத்தில் நெருங்குவதற்கு உன்னை நிசுத்தப்படுத்தி கொண்டாய் என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த ஒரு சே நம்மிடத்தில் காணப்படும் மாம்ச எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த மாம்ச எண்ணத்தை விட்டு விடுகிறப்பா, உம்மிடத்துல இன்னும் நான் நெருங்கி சீவிக்கிறப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் என்னை ஜீவபிளாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திர இந்த பாடலை பாடி ஆண்டரோண்ட நம்ம ஒப்புருவாவலாமா? மாலை பலி போலின் கை
அதிகாரம் மூன்றாம் வசனம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலம் என்றால் பயன்படாதது போல் இருக்கிற நிலமாய் இருக்கிறது. தரிசு நிலம் என்றால் கடினமான நம்மளுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆமென். இதில் நாம் எத்தனை விதைகள் போட்டாலும் அது பலன் கொடுக்காததாய் இருக்கும் என்று இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாமும் கூட தரிசு நிலம் போல் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் கேட்காத போல் எத்தனை இடத்தில் நாம் போயிருக்கிறோம்? நமக்குள் விதைகள் விதைக்க கூடாத படுக்கு நம் இருதயம் கடினமாக இருக்கிறதா? இந்த நாளில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள் சுயநீதி, நமக்குள் பெருமை இருக்கிறதா, பொறாமை இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நம் இருதயம் ஆண்டவர் சமூகத்தில் உடைக்கப்பட வேண்டும் என்று. ஆமென். நம் நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த முள்ளான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி விடலாமா? நம் உடைக்கப்பட்ட நிலமாய் நாம் மாறி விடலாமா? இந்த நேரத்தில் நமக்குள் அன்பு வர வேண்டும் என்றால், நமக்குள்ள உண்மை வர வேண்டும் என்றால், அவருடைய நீதி நமக்குள் வர வேண்டும் என்றால், நமக்குள்ள இருக்கிற அந்த கடின இருதயம் உடைக்கப்பட வேண்டும். இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் இருதயத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஊற்றி விடுகிறோம் தகப்பனே என்று அவர்கிட்ட நம்ம ஊற்றி விடலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா? என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா? மன்னிப்பு தருபவரே, மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய். தகப்பனே,
எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் நாங்கள் ஊற்றி விடுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுய இச்சைகள், சுய எண்ணங்கள் அப்பா இப்பொழுது உடைக்கப்படட்டும் அப்பா. எத்தனையோ முறை அப்பா நாங்கள் மீறி மீறி நடந்து இருக்கிறோமே தகப்பனே, அது எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஊற்றி விடுகிறப்பா. முள்களை போல எங்கள் இருதயம் காணப்படுகிறதப்பா. உங்களோட விதை என்ற வார்த்தை உள்ளே போகாத படிக்கே என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ தகப்பனே, அது எல்லாவற்றையும் இப்பொழுது நீங்க எடுத்து போடுங்கப்பா, நீங்க எடுத்து போடுங்கப்பா. இந்த வேலையில தகப்பனே எங்க இருதயத்தை நீங்க உடைங்க, எங்க இருதயத்தை உடைங்க. விட்டு தூரமா எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறதே. அப்பா நாங்க மனம் திரும்புறோம் அப்பா, எங்க இருதயத்தை உம்மிடத்துல ஊற்றி விடுகிறோம் தகப்பனே. கடினமான எண்ணங்களை நீங்க இப்பொழுது உடைங்க. எங்களுக்குள்ள போராமை இருக்கிறதா, பெருமை இருக்கிறதா அப்பா, இப்பொழுது உடைத்து விடுங்கப்பா. எங்களை பண்படுத்துங்கப்பா, நீங்க பயன்படுத்துங்கப்பா, உமக்கென்று பயன்படுத்துங்கப்பா. இருதயத்துக்கு நேரா நாம் வைத்துக் கொள்ளலாம். நமக்குள்ள என்னென்ன கசப்பான எண்ணங்கள் இருக்கு, ஆண்டவர வார்த்தை போக கூடாத படிக்கு என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள இருக்கு, அது எல்லாவற்றையும் இப்போ நம்ம எடுத்து போடலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நம்ம சொல்லும் போது அது எல்லாவற்றையும் எடுத்து நம்ம எரிந்து விடலாம். அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பான எண்ணங்கள், மாம்சமான சிந்தைகள் அப்பா உண்மை நெருங்க கூடாத படிக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கு, அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எடுத்து எரிகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து எரிகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து எரிகிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்ம ரக்கா யா ஏ ரடோனாய் பண்ணவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பண்ணவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹலலூயா ஹலலூயா ஹலேலூயா.